Hi students, 12th standard la 9th unit paaka porom adha pathina semiconductor electronics appdin oru topic irukku andha 9th lesson romba romba important lesson neenga higher studies la padikumbod pathinaaga basic ellame inga dhaan kuduthirukanga indha basic vandu pathina idhukku munnadi lower class la edhuvume irukadhu okay va computer science lesson la konjam enna irukalam ana idhu endha lesson liyume lower class la idhukku basic edhuvume irukadhu adanal idhu new topic idhu konjam kavanama paarenga டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல செமிகண்டக்டர்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக நம்ம மெட்டீரியலில் த்ரீ டைப்பாக டிவைட் பண்ணுவோம். ஒன்று சாலிடு, லிக்விட், கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதில் சாலிடை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதை திரும்ப ரெண்டாக டிவைட் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டக்டர்ஸ், இன்னொன்று இன்சுலேட்டர் அப்படின்னு டிவைட் பண்ணுவோம். இதில் கண்டக்டர்ஸ்னாக்கா அதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூ டைப் ஒன்று இருக்குது, செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, குறை கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். பாதி வந்து கண்டக்ட் பண்ணும், பாதி கண்டக்ட் பண்ணாது, அந்த மாதிரி கணக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமி கண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி நம்ம இது முன்னாடி படிச்சிருப்போம். அது சம்மந்தமானது தான் எலக்ட்ரானிக்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா செமி கண்டக்டரில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் டெய்லி லைஃப்பில் ஓகேவா, இட் இஸ் அ பிரான்ச் ஓகேவா. எலக்ட்ரானிக்ஸுங்கிறது பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸு. இந்த இடத்துல என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் அவர் டெய்லி லைஃப். எலக்ட்ரானிக்ஸுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் தினமும் ஒரு அங்கமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் அது அங்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் கேட்கெட்ஸ்னாக்கா சிறு தொடர்பு கொள்ளும் கருவி அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நம்ம ஃபோன் வச்சுருக்கோம், கம்ப்யூட்டர் இருக்குது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தொடர்பு கொள்கிறதுக்கு பயன்படுகிற கருவிக்கு பேர் தான் கேட்கெட்ஸ் அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர் எக்ஸட்ரா, இதெல்லாம் கேட்கெட்ஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் பார்த்திங்கனாக்கா எல்லா காம்போனன்ட்ஸ்லேயும் இருக்குது. நம்ம டெய்லி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற எல்லா அப்ளையன்சஸ்லேயும் என்ன இருக்குது, எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் இருக்குது. என்னென்ன, ஏர் கண்டிஷனர்னு ஒன்று இருக்குது, மைக்ரோவேவ் ஓவன், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா இதே மாதிரி நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறேன் டெய்லி ஓகேவா. அப்போ அதில் ஒன்று ஒன்றுத்துலையும் பார்த்திங்கனாக்கா நமக்கு என்ன இருக்குது, சின்ன சின்ன சர்க்கியூட்ஸ் இருக்குது. இப்போ டிவி ரிமோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு சர்க்கியூட் இருக்குது. அடுத்தது வேறு ஏதாவது ஒரு ரேசர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரிம்மர் இருக்குது, அதில் ஒரு சின்ன சர்க்கியூட் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன சர்க்கியூட்ஸ் இருக்கும் ஓகேவா. அப்போ எல்லா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸும் எதை பொறுத்தது தான், செமிகண்டக்டர் பொறுத்தது தான் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு புதுசாக ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, வைட் ஸ்ப்ரெட் அப்படின்னா பரவலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸை பரவலாக நம்ம பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸு, இந்த செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் இருக்குது. கம்யூனிகேஷன் சிஸ்டம்னா என்னென்னது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மொபைல் ஃபோனு, இன்டர்நெட்டு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நமக்கு செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மெடிக்கல் டயக்னோசிஸ். டயக்னோசிஸ்னாக்கா கண்டறிதல், அதாவது உண்மையாகவே ஒருத்தவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு ஓகேவா. ட்ரீட்மெண்ட்னாக்கா அதுக்கு சிகிச்சை அளிக்கிறது ஓகேவா. அடுத்தது ஏடிஎம். ஏடிஎம்னாக்கா உங்களுக்கு தெரியும், மிஷின், ஒரு மிஷினில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர், மணி அதிலேருந்து எடுக்க முடியும், திரும்ப போட முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு மிஷின். இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் இருக்குது. அதுக்கு எது பேசிக்காக இருக்குது, செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் தான் பேசிக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஜே ஃப்ளெமிங் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு வேக்யூம் டயோட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறார். டைனாக்கா இரண்டு ஓகேவா, டயோடை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் வந்து தொடக்கமாக பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா லீடி ஃபாரஸ்ட் அப்படின்றவர் வேக்யூம் ட்ரையோட் அப்படின்னு ஒன்று அதே டெவலப் பண்ணுறாரு ஓகேவா. டயோடை திரும்ப டெவலப் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இது ரெண்டுமே தான் ஃபஸ்ட்டு நம்ம எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட டெவலப்மெண்ட்டு, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டையோடு ட்ரையோடு வேக்யூம் டியூப்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சது. அடுத்தது பர்டின், பிரட்டைன் அண்டு ஷார்ட்லி, இவங்க மூணு பேர் சேர்ந்து டிரான்சிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. டிரான்சிஸ்டர்னாக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா என்பிஎன் டிரான்சிஸ்டர்னு ஒன்று இருக்குது, பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு இருக்குது. 1948 ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி தான் ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது ஓகேவா. இந்த டிரான்சிஸ்டரை கண்டுபிடிச்சதுக்காக இவங்க மூணு பேருக்கும் சேர்த்து நோபல் ப்ரைஸ் 1956 கொடுக்குறாங்க ஓகேவா. அதுக்கு அடுத்தது செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது
ஜெர்மானியம் அண்டு சிலிக்கான் இது ரெண்டு தான் நம்ம அதிகபட்சம் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ், செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ். அடுத்தது இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், ஃபஸ்ட்டு டையோடு, ரெண்டாவது ட்ரையோடு, மூணாவது டிரான்சிஸ்டர், நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசிஸ், ஐசினாக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். எல்லாம் வேறு வேறு மெட்டீரியலால் செஞ்சுருப்பாங்க. ஒன்று ஒன்று ஒரு ஒரு சைஸ் இருக்கும், ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரியான ஒர்க்கு செய்யும். இங்கே என்ன செய்கிறாங்கன்னு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் சிப்புங்கிறது ஆல் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் காம்போனன்ட்ஸ் இன்பில்டு இன் ஏ சிங்கிள் சிப்பு. ஓகேவா, ஒரு சின்ன சிப்பில் இது எல்லாத்தையும் அதை உள்ளே வச்சு பில்டு பண்ணுவாங்க. இப்போ இது வந்து என்ன இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சிப்பு, ஒரே ஒரு சிங்கிளாக ஒரே ஒரு மெட்டீரியல் தான் இருக்கும். அடுத்தது ஸ்மால் இன் சைஸு, சைஸ் வந்து மற்ற ஆர்டினரியாக இருக்கிற அந்த மெட்டீரியலை விட இது ஸ்மால் இன் சைஸு. காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப குறைவான அமௌண்ட்டுக்கு இது கிடைக்கும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது இன்டகிரேட்டட் சர்க்கியூட். இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று அனலாக் சர்க்கியூட்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று டிஜிட்டல் ஐசிஸ். ஓகேவா, அதாவது ஐசிலே பார்த்தீங்கன்னாக்கா அனலாக் ஐசிஸ்னு ஒன்று இருக்குது, டிஜிட்டல் ஐசிஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ரெண்டு டைப் இருக்குது. டிஜிட்டல் ஐசி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்ச பிறகு தான் டிஜிட்டல் ஐசியோடைய டெவலப்மெண்ட்டு, டிஜிட்டல் ஐசி சர்க்கியூட்டோட டெவலப்மெண்ட்டு தான் கம்ப்யூட்டரோடைய டெவலப்மெண்ட்டுக்கு அடித்தளமாக இருக்குது. ஓகேவா, கம்ப்யூட்டர்ஸ்னால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த கம்ப்யூட்டரோட இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து ஹை ஸ்பீடில் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது, காஸ்ட்டும் ரொம்ப குறைவாக கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் டிஜிட்டல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டில் இருக்கிற டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸரை இன்டெல் அப்படின்ற கம்பெனி 1969 கொண்டு வராங்க ப்ராசஸர். இப்போ இது வந்து அந்த டிஜிட்டல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டை விடுங்க, இது நியூ கான்செப்ட்டு. இந்த ஐசி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன சார் அப்படின்னா, மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க இன்டெல் 1969. ப்ராசஸர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒர்க்கை கொடுத்தாக்கா அது வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டாக்கா அந்த ப்ரோக்ராமாக வந்து ஒரு அப்ளிகேஷனை அது செஞ்சு கொடுக்கும், ஒரு ஒர்க்கை அது முடிச்சு கொடுக்கும். ஓகேவா, அதான் ப்ராசஸர். எப்போ கண்டுபிடிக்கிறாங்க, 1969 இன்டெல் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனி கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு வேர்ல்டுங்கிறது அதாவது டே பை டே வந்து தன்னுடைய தேவையையும் தன்னுடைய அமைப்பையும் மாற்றிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, அது வேர்ல்ட் இஸ் ஆன் இட்ஸ் வே டுவர்ட்ஸ் ஸ்மால் பார்ட்டிக்கிள் ஆஃப் நானோ சைஸ் ஃபார் டு ஸ்மால் டு சி. ஓகேவா, அதாவது ரொம்ப சின்ன நானோ மெட்டீரியல் முத கொண்டு எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுது அப்படின்றாங்க. ஐபிஎம் அப்படின்னு ஒரு கம்பெனி என்ன செய்கிறாங்க சார் அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் கம்ப்யூட்டர் இந்த வேர்ல்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.33 மில்லிமீட்டர். ஓகேவா, அந்த கம்ப்யூட்டர் கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், டிப் ஆஃப் த ரைஸ் கிரெயின் அதில் வச்சா கூட நம்மளால் அதை பார்க்க முடியும். ஓகேவா, அதை கொண்டு போய்ட்டு அங்கே கூட வைக்க முடியும். ஓகேவா, அவ்வளோ சின்ன கம்ப்யூட்டரை ஐபிஎம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னாக்கா என்னென்ன சார், பேசிவ் காம்போனன்ட்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ்னாக்கா நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வர வேண்டியது 9th லெசனில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் என்னென்னது, டையோடு, டிரான்சிஸ்டர், ரெக்டிஃபையர், ஃபில்டர் சர்க்கியூட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து 9th லெசனில் இருக்குது. டிரான்சிஸ்டர், டையோடு, இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸு, சென்சார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்றோம். பேசிவ் காம்போனன்ட்ஸ்னால் ரெசிஸ்டர், அடுத்தது இண்டக்டர், கெப்பாசிட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி இருக்கிற விஷயம்லாம் பார்த்திங்கனாக்கா பேசிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்றோம். அப்போ இன்ட்ரொடக்ஷன், அதாவது 9th லெசன் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸோடைய இன்ட்ரொடக்ஷனில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதில் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் வாட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்னால் என்ன, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதனோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம், அதுக்கடுத்து டையோடு யார் கண்டுபிடிச்சாங்க, ட்ரையோடு யார் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கடுத்து டிரான்சிஸ்டர் யார் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா செமிகண்டக்டர் மெட்டீரியல்னால் சிலிக்கான் ஜெர்மானியன்னு சொன்னோம், அது ஐசியில் ரெண்டு டைப் இருக்குது, அனலாக் ஐசிஸ், டிஜிட்டல் ஐசிஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன, அதுக்கடுத்து ஐபிஎம் கண்டுபிடிச்ச ஸ்மாலஸ்ட் கம்ப்யூட்டர் இந்த வேர்ல்டு அதை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ்னால் என்ன, பேசிவ் காம்போனன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். இதில் ஆக்டிவ் காம்போனன்ட்ஸுங்கிறது நம்ம இந்த லெசனில் 9th லெசனில் திரும்ப திரும்ப படிக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டிரான்சிஸ்டர் அப்படின்னா தெரியும், என்பிஎன், பிஎன்பி அப்படின்னு சொன்னோம். அடுத்தது டையோடுனாக்கா, டையோடுனா ஒன்றே ஒன்று தான், ஓகேவா, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு போல் இருக்கும், அதான் டையோடு. இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸுங்கிறது ஐசிஸ், ஓகேவா, அதை பற்றி படிப்போம். சென்சார்னாக்கா நிறைய சென்சார் இருக்குது, அதாவது சவுண்ட் சென்சார் இருக்குது, லைட் சென்சார் இருக்குது,
டெம்பரேச்சர் வெதரை நம்ம பார்க்குற மாதிரியான சென்சார்லாம் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சில சென்சார்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏசி வந்து ஆன் ஆகிறது ஆஃப் ஆகுறதுலாம் ஒரு சென்சார் தான் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேசிவ் காம்போனன்ட்ஸ்னாக்கா என்ன, இது நம்ம ஃபோர்த் லெசனில் படித்தது எல்லாமே இருக்குது. சரி, இதை பற்றி திரும்ப திரும்ப பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ஒன் மார்க் இதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ.